அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வரலாற்றில் ஏற்றுமதி துறையில் ஏற்பட்டுள்ள பெருமிழப்பு, தடுமாறும் பொருளாதாரம். தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்கும் ஜனாதிபதி. இலங்கையை அச்சுறுத்தும் அடைமழை, பெண் சிறுமி உட்பட 5 பேர் பலி, பல இடங்களில் வெள்ளம். கொழும்பின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சீரற்ற காலநிலை, இலங்கையின் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மத்திய வங்கி ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் கையளிக்கப்பட்ட அறிக்கை. இலங்கை விமானப்படைக்கு ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல். ரஷ்யாவிற்கு போருக்கு சென்ற 330 முன்னாள் படை வீரர்கள் மாயம். யாழின் நேர்ந்த சோகம், நீர்நிலையில் மிதந்த 2 சிறுவர்களின் சடலங்கள். தொடர்பின விரிவான செய்திகள். இலங்கையில் தேயிலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் ஏற்பட்ட பின்னடைவு காரணமாக கடந்த 10 வருடங்களில் 51,150 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். நாட்டின் வரலாற்றில் அதிகூடிய தேயிலை உற்பத்தி 2013 பதிவாகியுள்ளதாகவும் அது 34,000 மெட்ரிக் டன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேயிலை உற்பத்தி 2015 3,08,800 மெட்ரிக் டன்களாகும், 2020 2,78,489 மெட்ரிக் டன்களாகும், 2023 2,56,39 மெட்ரிக் டன்களாலும் குறைந்துள்ளதாக பேராசிரியர் தெரிவித்துள்ளார். எமது ஏற்றுமதி 2013 3,19,700 மெட்ரிக் டன்களாலும், 2015 3,06,900 மெட்ரிக் டன்களாலும், 2020 2,65,569 மெட்ரிக் டன்களாலும், 2023 2,41,912 மெட்ரிக் டன்களாலும் குறைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேயிலை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி வீழ்ச்சியினால் ஏற்படும் இழப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தொகையில் 75% சமம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது தேயிலை ஏற்றுமதி 24% குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாதம் முதல் பிரசார பணிகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. தொகுதி அடிப்படையில் வீடு வீடாக சென்று பிரசாரம் செய்வது முதல் மாவட்ட ரீதியில் பிரதான பிரச்சார கூட்டங்களை நடாத்தும் வகையில் திட்டங்கள் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறெனினும் தேர்தல் பிரசாரம் தொடர்பில் ஜனாதிபதி தரப்பிலோ அல்லது பொதுஜன முன்னணி தரப்பிலோ இதுவரையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புவக்பிட்டிய பிரதேசத்தில் வெள்ளத்தில் மூழ்கி 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 36 மற்றும் 7 வயதுடைய 2 பெண்களும் 78 வயதுடைய ஆணொருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இதேவேளை தெய்யந்தர பல்லேவள பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1 காயமடைந்து எல்லேவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தெனகம பிரதேசத்தில் வசிக்கும் 20 மற்றும் 27 வயதுடைய 2 பேர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சடலங்கள் எல்லேவள வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை டிஎந்திர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவழி சீரற்ற காலநிலை காரணமாக 3,734 குடும்பங்களைச் சேர்ந்த 13,717 பேர் பாதிக்கப்பட்டுள்ள அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 20 மாவட்டங்களில் 190 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 4,119 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. 20 வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. அதேபோல பல நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
அதனை அண்டியுள்ள குடும்பங்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளன. அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் வெள்ளம் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய கழுத்துறை, கண்டி, நுவரெலியா, ரத்தினபுரி, கொழும்பு, காளி, கேகாலை மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடைமழை காரணமாக கொழும்பின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து மற்றும் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் 21 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு நகரசபையின் பணிப்பாளர் பொறியியலாளர் பிரியங்கர ரணவக்க தெரிவித்துள்ளார். குறுகிய கால வேலை திட்டத்தின் கீழ் நீர்த்தங்கும் இடங்களில் வீதிகள், வடிகால்கள், பள்ளங்கள் என்பன சுத்தப்படுத்தப்பட்டு வருவதாகவும், கடும் மழைக்கு மத்தியிலும் மாநகர சபை நெருக்கடிக்கு தீர்வை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திவில்கஸ் சந்தி, கிரீன் பாத், நொரிஸ் கெனகல் வீதி, டீன்ஸ் வீதி, மர்தானை தேவனாம்பியதேச மாவத்தை போன்ற பகுதிகள் அடிக்கடி வெள்ளத்தில் மூழ்கி மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படுவதாகவும், அவற்றை அகற்றுவதற்கான சட்ட நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு 9 போதிராஜா மாவத்தை உள்ளிட்ட நீர்மட்டத்துக்கு கீழே மக்கள் வாழும் சில தோட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும், சதுப்பு நில பகுதிகளில் இருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்ட வடிகால் திட்டம் நிறைவடைந்துள்ளது. இது போன்ற மற்றொரு நீண்ட கால திட்டத்திற்கான நிதியை பெறுவதற்கான அடிப்படை திட்டங்கள் இந்த நாட்களில் தயாரிக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 10 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் பாதுகை பிரதேச செயலக பிரிவுக்கும் களுத்துறை மாவட்டம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் 12 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் கண்டி, நுவரெலியா, ரத்தினபுரி, காளி, கேகாலை, ஹமதூட்டை, மாத்தறை மற்றும் குர்ணாகல் மாவட்டங்களில் உள்ள 41 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 4 மணி முதல் நாளை அதிகாலை 4 மணி வரை இந்த மண் சரிவு எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி பணியாளர்களுக்கு முன்மொழியப்பட்டு கடுமையாக விமர்சிக்கப்பட்ட 70% சம்பள உயர்வு அறிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட சுயாதீன சம்பளக்குழுவின் பரிந்துரைகளின் பேரில் 3% நிலைக்கு சம்பள உயர்வு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி 2021 தொடக்கம் 2023 நடைமுறையில் இருந்த 27.49% இந்த சம்பள உயர்வு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வு தொடர்பான ஆழமான பரிசீலனையை தொடர்ந்து இந்த குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது அறிக்கையை கையளித்துள்ளது. 3 வருடங்களுக்கு ஒருமுறை முன்மொழியப்படும் சம்பள திருத்தம் இறுதியாக முன்மொழியப்பட்ட போது நாட்டின் நலன் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 1991 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மத்திய வங்கியால் இத்தகைய திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் 2000 இத்தகைய திருத்தங்களுக்கு கூட்டு ஒப்பந்தங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களில் சுமார் 45% பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. கோவிட் தொற்று நோய்களின் போது அத்தியாவசிய சேவைகளை மேற்கொண்ட விமானங்களின் பராமரிப்புக்காக செலவிடப்படும் பெருந்தொகையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாக அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அரசிடமிருந்து 2 விமானங்களை இலங்கை விமானப்படை பெறவுள்ளது. மேலும் விமானப்படையின் கிங் ஆர்பி 200 பீச் கிராஃப்ட் விமானம் கடல் மற்றும் நில கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது. மனித மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான சோதனைகளை நடத்துவதற்கும் பரந்த பகுதியை கண்காணிக்கவும் இந்த விமானம் போதுமானதாக இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமெரிக்காவினால் இலங்கைக்கு ஒதுக்கப்பட்ட வெளிநாட்டு நிதியுதவியின் கீழ் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கிங் ஆர் 360 ER ரக விமானம் 1 வருட உதிரி பாகங்களுடன் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது. மேலும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கிங் ஆர் 350 ரக விமானத்தை இலங்கைக்கு வழங்க உள்ளதுடன் 1 வருட உதிரி பாகங்களும் வழங்கப்பட உள்ளது.
இந்த விமானத்தில் தற்போதைய மதிப்பு 15 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போரில் இணைந்து கொண்ட முன்னாள் படையினரில் 330 பேரை காணவில்லை என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போரில் பாதுகாப்பு முன்னரங்கில் போரில் ஈடுபட்டு வரும் முன்னாள் படையினரை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். போரில் ஈடுபட்டுள்ள முன்னாள் படையினரின் குடும்பங்களிடம் இந்த தகவல்கள் திரட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தங்களை மீளவும் நாட்டுக்கு அழைத்து கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் படை வீரர்கள் தங்களது குடும்பத்தாரிடம் கோரியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவருடன் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார். முன்னாள் படையினரை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் முருகாவுத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்னமடு பகுதியில் வீதிக்கு அருகேயுள்ள சிறிய நீர்நிலை ஒன்றிலிருந்து 2 சிறுவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் நேற்றிரவு 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. 11 வயதுடைய நிரோசன் விதுசா, 5 வயதுடைய நிரஞ்சன் அனுஷ்கா என்ற 2 சிறுவர்களை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். குறித்த 2 சிறுவர்களும் துவிச்சக்கர வண்டியில் கடைக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் கடைக்கு சென்ற சிறுவர்களை காணவில்லை என தேடிய உறவினர்கள் வீதிக்கு அருகிலுள்ள சிறிய நீர்நிலையில் அவர்களது சடலங்கள் காணப்பட்டதை அவதானித்துள்ளனர். இருவரும் துவிச்சக்கர வண்டியுடன் தவறுதலாக நீர்நிலையில் விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இருவரது சடலங்களும் உடற்கூற்று பரிசோதனைக்காக இயல் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.